கெத்தா நிக்கிற கொஞ்சம் திமுறா நிக்கிறேன் இப்போ கொஞ்சம் கெத்துன்னு சொல்லுவாங்க புரியுமா உங்களுக்கு கெத்துன்னா நானு அது மாதிரி கெத்தா நிக்கிறேன் அதுக்கு காரணம் உங்களுடைய இந்த வரவேற்பு தான் உங்களுடைய எழுச்சி தான் இதுவரைக்கும் ஒரு ஐந்தாறு மக்கள் கிராம சபை கூட்டத்தை நான் நடத்தியிருக்கிறேன் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு போனேன் விழுப்புரம் மாவட்டத்துக்கு போயிருந்தேன் வேலூர் மாவட்டத்துக்கு போயிருந்தேன் நேற்று காலையில் கோவை மாவட்டத்திற்கு போயிருந்தேன் நேற்று மாலையும் இன்று காலையும் ஈரோடு மாவட்டத்திற்கு போயிருந்தேன் அங்கெல்லாம் இது மாதிரி தான் கிராம சபை மக்கள் கிராம சபை கூட்டத்தை நாங்கள் நடத்தினோம் இப்போ கரூருக்கு வந்திருக்கிறேன் இந்த வாங்கல் குச்சு குச்சாப்பாளையம் ஊராட்சிக்கு வந்திருக்கிறேன் அதாவது இன்று காலையில் வர நான் பல மாவட்டங்களுக்கு போயிருந்தாலும் இந்த கரூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா அதை வந்து உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும் என்னென்ன இது வரைக்கும் நான் பார்த்துருக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்தை எல்லாம் மிஞ்சக்கூடிய அளவிற்கு வெல்லக்கூடிய அளவிற்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த மக்கள் கிராம சபை கூட்டம் ரொம்ப எழுச்சியா ரொம்ப ஆர்வமா நடந்துகிட்டு இருக்கு இத மிக சிறப்பான வகையில் நம்முடைய மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி அவர்கள் ரொம்ப அருமையா அவர் எப்போதுமே எந்த பணியை செஞ்சாலும் சரி அவர் நம்ம கட்சியில் வந்து சேர்ந்தப்போ எந்த உணர்வோடு வந்து சேர்ந்தாரோ நான்லாம் எந்த நம்பிக்கையோடு அவர் அந்த கட்சியில் சேர வேண்டும் என்று நினைச்சேனோ அதை விட பல மடங்கு இன்றைக்கு அவர் அவருடைய செயலை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறார் அவர் மட்டும் இல்லை அவருக்கு இந்த பகுதியில் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய கந்தசாமி அவர்களும் கிளைக்கழகத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய எஸ்டேட் மணி கார்த்திக் ஆகியோர்களும் நம்முடைய மாவட்ட செயலாளருக்கு அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அவர் காட்டக்கூடிய அந்த வழியில் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக அமைவதற்கு எல்லா வகையிலும் அவங்க காரணமா இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி வாக்குச்சாவடியின் ஒருங்கிணைப்பாளர் பாலசுப்ரமணி துணை ஒருங்கிணைப்பாளர்கள் செல்வகுமார் திருமதி சாந்தி அவங்களும் இதில் முழு பங்கை செலுத்தியிருக்கிறாங்க அவங்களுக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய இதயபூர்வமான வணக்கத்தை நன்றியை நான் தலைமை கழகத்தின் சார்பில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் நம்முடைய செந்தில் பாலாஜியை பற்றி நான் சொல்லணும்னா அவரை பற்றி நான் அதிகம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கிராமத்தில் ஒரு பழையும் சொல்லுவாங்க அதாவது ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் அவர் இந்த மாவட்டத்தில் அனைவருக்கும் அறிமுகமானவர் அவர் கிராமத்தில் என்ன படம்னு சொல்லுவாங்கன்னா கொல்லன் தெருவில் ஊசி விற்ற கதைன்னுவாங்க அதே மாதிரி அவரை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய உங்களிடத்தில் அவரை பற்றி அறிஞ்சு வச்சிருக்கக்கூடிய உங்களிடத்தில் நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதை தான் சொன்னேன் நான் இப்போ கூட வர்ற வழியில் வரவேற்பு நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு நான் தங்கியிருந்த இடத்துலேருந்து இங்கே ஒரு 15 நிமிஷத்தில் வந்துடலாம் நேரடியாக வந்தா ஆனால் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிருக்கு இங்கே வந்து சேர்றதுக்கு இடையில் மழை வேற மழை இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும் மழையினால தான் கொஞ்சம் வேகமாக வந்துட்டோம் எதுக்கு சொல்கிறேன்னா வழியெல்லாம் வரவேற்பு நிகழ்ச்சி புதுமக்கள் கழகத்தோடர்கள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள்லாம் மிக சிறப்பான வரவேற்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு இங்கே வர நேரம் ஆயிடுச்சு அங்கே கூட நான் வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசுகிறப்ப சொன்னேன் நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறது
அது மாதிரி தான் செந்தில் பாலாஜி. ஒரு கல்ல ரெண்டு மகா அடிச்சிருக்காரு. கிராம சபை கூட்டணும் கூட்டி, இது கிராம சபை கூட்டமா இது? அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தா பெண்களை பார்த்துக்கிட்டே இருக்கு போல, முகத்தை தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல. இது மக்கள் கிராம சபை கூட்டங்கிற பேர்ல நடத்தினாலும் ஒட்டுமொத்த தாய்மார்கள், மக்கள், பொதுமக்கள், ஆண்கள் அத்தனை பேரும் இங்க வந்திருக்கிறீங்க. இது ஏதோ மகளிர் கூட்டம் மாதிரி, ஏன் மகளிர் அணியினுடைய மாநாடு மாதிரி இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. வியப்பா இருக்கு. எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, என் மனசுல இப்ப என்ன தோணுன்னு வெளிப்படையா உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க நம்புவீங்கன்னு நினைக்கிறேன், நிச்சயமா நம்பணும். இப்படியே பேசாம இங்கே நின்றுக்கிட்டு உங்க முகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல ஒரு ஆசை எனக்கு வந்துருக்கு. இங்கே இருக்கட்டா, இங்கே இருக்கணுமா? நாளை காலையில் திருவாரூர் மாவட்டம், நாளைக்கு மாலையில் கடலூர் மாவட்டம். அதனால் அந்த நிகழ்ச்சிக்கு நான் போனேன். உட்காந்துருவோம், அந்த அம்மா சொல்கிற மாதிரி இங்கே உட்காந்துருங்க தலைவர் அப்படிங்கிறாங்க. நான் ரெடி, நீங்கள் ரெடியா? ஆனால் நிகழ்ச்சிக்கு போகணும். அதனால் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் இல்லை பல மாங்காய் வடிச்சிட்டா இருப்போம். பல மாங்காய், நான் மாங்கான்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க. நீங்க நான் பழமொழியை தான் சொல்றேன். தயவு செஞ்சு இதை வந்து பத்திரிகைக்காரங்களா திருச்சி போடுவாங்க. மாங்காய் வச்சு இவர் பேசினாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்ணி போடுவாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு அந்த எண்ணத்தில் சொல்ல, நான் சொன்னது ஒரு பழமொழி அடையாளம் வச்சு சொன்னேன். என்னதான் ஆண்கள் கொஞ்சம் தான் இங்கே உட்காந்துருக்கிறீங்க, பெண்கள் தான் அதிகம் பேர் உட்காந்துருக்குறாங்க. ஆண்கள்லாம் இப்போ பெண்களுக்கு சுற்றி பாருங்க, பாடி கார்ட் மாதிரி சுற்றி அப்படியே அரணா. எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு பாதுகாப்பு ஆண்கள் தான், எங்களை மாதிரி ஆண்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. நீங்கள் வந்து எங்களுடைய முன்னேற்றத்திற்கு துணை நிற்கலாம். நாங்கள் என்னதான் அரசியல்வாதியாக இருந்தாலும், என்னதான் பல தொழில்களை செஞ்சுட்டு இருந்தாலும், வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், நாங்கள் வெளியில் போய் அந்த பணிகள்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வர்றப்போ எங்களை ஊக்கப்படுத்துறது, ஆண்களை ஊக்கப்படுத்துறது பெண்கள் தான், உற்சாகப்படுத்துறது பெண்கள் தான். நீங்கள் கொஞ்சம் மூஞ்சை காமிச்சிங்க, நாங்கள் அவுட்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்களுடைய வெற்றிக்கு பின்னால், ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் தான் நிச்சயமாக நிற்கிறாள். அதை யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. அதுக்கு எத்தனையோ கதைகள் சொல்லலாம். ஒரே ஒரு சின்ன கதை சொல்றேன், பீர்பால் கதை. ஒரு கதை எனக்கு நினைவுக்கு வருது. இப்போ அக்பர்னு ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னன் இடத்துல பல மந்திரிகள் இருந்தாங்க, பல அமைச்சர்கள் இருந்தாங்க. இப்ப இருக்கிற மந்திரிகள் நான் சொல்ல, இப்ப இருக்கிற மந்திரிகள்லாம் மந்திரிகள் இல்லை, அவங்கெல்லாம் வேற மாதிரி. நான் சொல்றது அக்பர், மன்னர். அக்பர்னு இருக்கக்கூடிய அந்த மன்னருக்கு பல அமைச்சர்கள், மந்திரிகள் இருந்தாங்க. அந்த மந்திரிகள்ல ஒருத்தர் ரொம்ப சிறப்பான மந்திரி யாருன்னா, பீர்பால். பீர்பால்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, என்ன சிறப்புன்னா, அக்பர் மன்னன் என்ன சொன்னாலும் அந்த அமைச்சர் பீர்பால் அதை உடனே செஞ்சு கொடுத்துருவான், உடனே நிறைவேற்றிடுவான். அவ்வளோ ஆற்றல். இப்போ இருக்கிற மந்திரிகளை கூப்பிட்டு சொல்லுங்க, கொள்ளையடிக்கிறதுக்கு, லஞ்சம் வாங்குறதுக்கு, ஊழல் செய்கிறதுக்கு தான் இப்போ இருக்கிற மந்திரிங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, பீர்பால் வந்து அக்பர் என்ன சொன்னாலும் அதை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அப்படிப்பட்ட பீர்பாலுக்கு மன்னன் அக்பர் ஒரு சோதனை வைக்க நினைச்சான். என்ன, எதை சொன்னாலும் இவன் செஞ்சிடறான். செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவன் இடத்துல சொல்லணும், அவனை எப்படியாவது இதில் கவுத்துடணும் அப்படின்னு திட்டமிட்டு அக்பர் என்ன பண்ணுறான், மன்னனை கூப்பிட்டு ஒரு
சோதனை ஒரு விஷயத்தை சொல்றான். நீ என்ன சொன்னாலும் செஞ்சிடற பீர்பால், முடியாத காரியத்தை ஒன்று சொல்ல போறேன் அப்படிங்கிறான். மன்னா நீங்க எதை சொன்னாலும் நிறைவேற்றுவேணா, கவலைப்படாம சொல்லுங்க, நிச்சயமா முடியாது மட்டும் சொல்லாதீங்க, நான் முடிச்சு தரேன் அப்படின்னு பீர்பால் சொன்னான். உடனே அக்பர் என்ன சொன்னான் தெரியுமா, காலமாடு இருக்கு பாருங்க, காலமாடு, காலமாட்டில இருந்து கன்றுக்குட்டியை கொண்டு வந்து கொடுக்கணும், காலமாடு குட்டி போடுமா போடாது, ஆக காலமாட்டில இருந்து வரக்கூடிய கன்றுக்குட்டியை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்கிறான். அப்பவும் பீர்பால் சிரிச்சுக்கிட்டு சரி அப்படிங்கிறான், ஆனால் எனக்கு 3 நாட்கள் அவகாசம் கொடுங்க, எனக்கு 3 நாள் டைம் கொடுங்க அப்படிங்கிறான். சரி 3 நாள் டைம் கொடுத்துட்டான், 3 நாள் டைம் கொடுத்துட்டான். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3வது நாள் வரப்போகுது, 3வது நாள் விடிய போகுது. விடியறதுக்கு முன்னாடி நைட்டு மிட் நைட்டு நடு இரவில் இன்னும் தூக்கம் வரல. யாருக்கு? பீர்பாலுக்கு. அமைச்சர் பீர்பாலுக்கு தூக்கம் வரல. மன்னன் சொன்ன 3வது நாள் நாளைக்கு வரப்போகுது, காலமாட்டிலேருந்து வரக்கூடிய குட்டியை கொண்டு கொடுக்க சொல்லியிருக்கிறான். நான் என்ன செய்கிறது? யோசிச்சு யோசிச்சு அவனால் சிந்திக்க முடியல, சாப்பிட முடியல, தூக்கம் வரல, வீட்டிலே நடமாடிக்கிட்டு இருக்கிறான். அப்போ பீர்பாலுடைய மனைவி தன்னுடைய கணவனை பார்த்து, என்னங்க, நானும் 3 நாளாக அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கிறீங்க, சரியாக சாப்பிடல, எதை கேட்டாலும் சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, சரியாக தூங்கலை, இப்பவும் குட்டி போட்ட போன மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான். உடனே அப்போதான் பீர்பால் சொன்னான், ஒன்றும் இல்லைம்மா, மன்னன் எதை அக்பர் எதை சொன்னாலும் நான் செஞ்சு கொடுத்துருவேன், ஆனால் முடியாத ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார் சொன்னார், நான் முடியும்னு சொல்லிட்டு வந்துட்டேன், 3 நாள் அவகாசம் கேட்டேன் கொடுத்துருக்கிறாரு, நாளைக்கு 3வது நாள் என்ன செய்யறது அப்படின்னு தெரியல, சரி என்ன அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டப்போ, அப்போ பீர்பால் சொல்லுகிறான், காலமாட்டிலேருந்து வரக்கூடிய குட்டி வேணும்னு கேட்டிருக்கேன், நான் தரேன்னு சொல்லிட்டேன், இவ்வளவுதானா, கவலைப்படாதீங்க, நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு தன்னுடைய கணவனுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு தூங்க வச்சுட்டு, வீட்டில் இருந்த அழுக்கு துணிகள்லாம் இருக்குது பாருங்கள், அழுக்கு துணிகள், அந்த அழுக்கு துணிகள்லாம் எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றங்கரை ஓரம், அரண்மனை மேலே இருந்து பார்த்தா அந்த ஆறு தெரியும், அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் எப்போ ராத்திரி 2 மணிக்கு மிட் நைட் 2 மணிக்கு அந்த பீர்பாலுடைய மனை அழுக்கு துணிகளை எடுத்துக்கிட்டு வந்து அந்த ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்து அங்கே துணி துவைக்கிற கல் இருக்குது பாருங்கள், அந்த கல்லில் துணியெல்லாம் துவைச்சி அடித்து அடித்து துவைச்சிட்ருக்கிறான். நைட்டில் 2 மணிக்கு இந்த சத்தம் அரண்மனையில் இருக்கக்கூடிய, தூங்கிட்டு இருக்கக்கூடிய அரண்மனையில் இருக்கக்கூடிய மன்னனுக்கு அக்பருக்கு கேட்டுச்சு, என்னடா இந்த நேரத்தில் சத்தம் கேட்கதேன்னு வந்து வெட்டி எட்டி பார்த்துருக்கிறாரு. அப்படி எட்டி பார்த்தப்போ ஒரு தன்னந்தனியாக ஒரு பெண் ஆற்றங்கரை ஓரத்தில் துணியெல்லாம் துவைச்சிக்கிட்டு இருந்திருக்கிறார். இதை பார்த்தவுடன் மன்னன் அக்பர் வந்து அந்த பெண்ணை அழைச்சிட்டு வர சொல்லிடுறாங்க. அந்த பெண் வந்திருக்கிறாள், யாரம்மா நீ, இந்த நேரத்தில் வந்து நடுநிசி நேரத்தில் 2 மணி நடு இரவு நேரத்தில் 2 மணிக்கு வந்து தன்னந்தனியாக வந்து துணி துவைச்சிட்ருக்கு யாரு அப்படின்னு கேட்டிருக்காள். உடனே அவர் சொன்னார், இல்லை இல்லை அம்மண்ணா, என்னுடைய கணவர் கர்ப்பமாக இருக்கார், அவருக்கு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது, அதனால் இந்த துணியெல்லாம் துவைக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு மன்னருடு. உடனே அக்பருக்கு ஒரு ஆச்சரியமாச்சு. உடனே வேப்பா வந்து அந்த அக்பர் பீர்பால் மனை வீட்டில், யார்மா நீ, கணவன் எப்படி கர்ப்பமாக இருக்க முடியும், ஆண் எப்படி கர்ப்பமாக இருக்க முடியும், என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டிருக்கான், நீ யார் முதல்ல அப்படின்னு கேட்டப்போ, இல்லை இல்லை நான் பீர்பாலுடைய மனைவி அப்படின்னு சொல்லியிருக்கான். பீர்பாலுடைய மனைவின்னு சொன்னா மன்னனுக்கு புரிஞ்சு போச்சு, நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல ஆண் எப்படி கர்ப்பமாக இருப்பான், ஆ எப்படி ஆணிலிருந்து எப்படி குட்டி வரும்னு கேட்டிங்களே, கர்ப்பமாக வர முடியாதுன்னு கேட்டிங்களே அப்படின்னு சொன்னப்போ, ஆஹா இவர் பீர்பாலுடைய மனைவி தான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டான். அதிலிருந்து மன்னன் தெரிஞ்சுக்கிட்டான்,
பீர்பார் நான் சொன்னதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு காரணமே பீர்பாருடைய மனைவி தான் அப்படின்னு அக்பருக்கு அப்ப தெரிஞ்சு போச்சு. எதுக்காக இதை சொல்றேன்னா, ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால, அதாவது எங்களுடைய அங்களை போன்ற ஆண்களுடைய வெற்றிக்கு பின்னால நிச்சயம் ஒரு பெண் இருக்கிறாள் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்கள் உண்டு. இங்கே பெண்கள், சகோதரிகள், தாய்மார்கள், தங்கைமார்கள், அக்காமார்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆக இந்த காட்சியை பார்க்குறப்போ இன்னும் 4 மாதம் வெயிட் பண்ணணுமா? ஏன் இப்போவே வந்துடக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க. பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுத்து முன்னாலும் பொறுத்தாச்சு. ஆக்க பொறுத்த நாம பொறுத்துக்க கூடாதா? ஆக பொறுமை தான் கடலினும் பெருசுன்னு சொல்லுவாங்க. பொறுத்தாச்சு. கிட்டத்தட்ட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவு எழுதி கிட்டத்தட்ட 4 வருஷம் முடிஞ்சு இன்னும் 4 மாசத்தில் 5 வருஷம் முடிய போகுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். ஆக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் நேரடியாக வந்து முதலமைச்சராக அவர் தேர்ந்தெடுக்கப்படலை. அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். கைத்தட்டத்தை பார்த்தா ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு உங்களுக்கு. அதை முன்கூட்டியே கைத்தட்டுறாங்க அந்த அம்மா. அதனால் ஏதோ தெரியுது உங்களுக்கு எப்படி முதலமைச்சர் ஆனாங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஜெயலலிதா முதலமைச்சராக வரணும்னு சொல்லி தான் தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு வாக்களித்தாங்க. அது கூட பெரிய வாக்கு வித்தியாசம் கிடையாது. நம்ம தோத்து போனோம் கடந்த சட்டமன்ற தேர்தலில். திமுக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இழந்துச்சு. அதுக்காக நம்ம கவலைப்படல. வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் ரெண்டும் ஒன்று தான் திமுக பொறுத்த வரைக்கும். அதுக்காகத்தான் இன்னைக்கும் உழைக்கிறோம், பாடுபடுறோம். நாம கவலைப்படல. ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் வித்தியாசம் தான், 1.1% வித்தியாசம் அதிமுகவும் திமுகவுக்கும் கடந்த தேர்தலில். 1 பாயிண்ட் கூட ஓட்டு வாங்கிட்டாங்க ஏடிஎம்கே. அதனால ஜெயலலிதா முதலமைச்சர். ஆக அந்த ஜெயலலிதா முதலமைச்சராக வந்து உட்கார்ந்து கொஞ்ச நாள் தான், 1 வருஷத்துக்குள்ள அவங்க உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதற்கு பிறகு அவர் மறைந்து விட்டார் என்ற செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். உள்ளபடியே அது வருத்தப்பட வேண்டிய செய்தி. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, நமக்கும் அவங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அரசியல் ரீதியாக சொல்கிறேன், எதிரி தான் அவங்க, நமக்கு எதிரி நம்ம, அவங்களுக்கு எதிரி தான். இன்றைக்கும் தான் அது யாராலும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. ஆனால் மறைந்தது ஒரு தலைவர், மறைந்தது ஒரு முதலமைச்சர். எந்த தலைவராக இருந்தாலும் சரி, எந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி, நாம் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம மதிக்கணும். ஜனநாயகத்தில் அதுதான் மரபு, அதுதான் நம்ம பண்பாடு. அந்த அம்மா மறைந்தப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறார். அவரும் உடல்நலி உற்ற நிலையில் தான் இருந்தார் அப்போ. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தார், கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு பணிகள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ என்னை கூப்பிட்டு செய்தியை பார்த்துட்டு டிவியில் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சார். அதிர்ச்சி அடைஞ்சு சொன்னார், உடனே என் சார்பில், திமுக சார்பில் நீ உடனடியாக அம்மையார் ஜெயலலிதாவுடைய உடலுக்கு மரியாதை செய்யணும், நீ போயிட்டு வா அப்படின்னு உத்தரவிட்டார். ஆக அந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு நான் போய் மரியாதை செஞ்சுட்டு வந்தேன். இதுதான் திமுக, இதுதான் கலைஞர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கக்கூடிய பண்பாடு. ஆக அதை செஞ்சு முடிச்சு அதுக்கு பிறகு யார் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் வந்தாங்க? ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம். ஏற்கனவே ஜெயலலிதா அவர்களுக்கு 2 முறை பதவி போச்சு, நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துச்சு, குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டது. அப்போ 2 முறை அவர் முதலமைச்சர் பதவியிலிருந்து இறங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ யார் முதலமைச்சராக அந்த அம்மா உட்கார வச்சாங்க? ஓ பன்னீர்செல்வத்தை தான் முதலமைச்சராக உட்கார வச்சாங்க. ஆக அதே போல் அந்த அம்மா மறைஞ்ச பிறகும் ஓ பன்னீர்செல்வத்தை தான் முதலமைச்சராக பொறுப்பேற்க வச்சாங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் இருந்திருப்பார். 2 மாதம் 3 மாதம் இருந்த நேரத்திலேயே அந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கும்
ஆபத்து வந்துருச்சு. என்னன்னா பதவி ஆபத்து. யாரு பதவியை பிடுங்கனா? சசிகலா. சசிகலா ஏன் பதவியை பிடுங்கினாங்க தெரியுமா? ஒரு நாள் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உட்கார்ந்துருக்கிறாரு, எதிர்கட்சி தலைவர் நான் எதிர்க்க உட்கார்ந்துருக்கிறேன். என்னை பார்த்து கொஞ்சம் சிரிச்சிட்டார். என்னை பார்த்து சிரித்த காரணத்தினால சசிகலா அந்த அம்மா அந்த அம்மா வந்து ஓபிஎஸ் பதவியை முதலமைச்சர் பதவியை பிடுங்கிடுச்சு. அதுக்கு பிறகு தானே முதலமைச்சராக வரப்போகிறேன். யார்? சசிகலா. நானே முதலமைச்சராக வந்து உட்கார போகிறேன் அப்படின்னு முடிவு எடுத்து அறிவிச்சாங்க. இதை வந்து ஒரு குரூப் ஏற்றுக்கல. அந்த குரூப்புக்கு தலைவராக ஓபிஎஸ் அவர் சில பேரை பிரித்தார். உடஞ்சது கட்சி. அதற்கு பிறகு அந்த பதவி ஏற்றுக்க போகிறாங்க. அந்த அம்மா பதவி ஏற்றுக்கிறதுக்கு ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி எங்கேருந்து உச்ச நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு வந்துச்சு. என்ன தீர்ப்பு? ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிற தீர்ப்பு. ஜெயலலிதா மீது அந்த தீர்ப்பு உண்டு. சசிகலா அதே மாதிரி இன்னொரு பேர் நாங்கள் சசிகலா நாலு பேர் யாரு? ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி. நான் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்க. இளவரசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால பேர் மறந்து போச்சு. இளவரசி சுதாங்க நாலு பேர். ஆக நாலு பேர், நாலு பேர் மீது குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டு சொத்து குவிப்பு வழக்கில் 4 வருஷம் தண்டனை, 100 கோடி ரூபாய் ஃபைன் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு போட்டுச்சு. ஆனால் அந்த அம்மா இறந்துட்டதுனால, முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் இறந்து விட்ட காரணத்தினால அவர்கள் தண்டனையை அனுபவிக்க முடியாது, அதனால் அது தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டாங்க. அதுதான் விஷயம். ஆனால் ஃபைன் உண்டு, தண்டனை உண்டு அந்த அம்மாவை தவிர இந்த மூணு பேருக்கும். அந்த மூணு பேரும் இப்போ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க, சிறையில் தான் இருக்கிறாங்க, பெங்களூர் சிறையில் இருக்கிறாங்க. விரைவில் வர்றாங்க வர்றாங்கன்னு செய்தி வந்துட்டு இருக்கு. வரட்டும், நாங்கள் அதை பற்றி விமர்சிக்க தயாராக இல்லை. ஆனால் இந்த அம்மா பதவி ஏற்றுக்க முடியல. ஏன்னா 24 மணி நேரத்தில் வந்து அங்கே ஆஜராகணும்னு சொல்லிட்டாங்க. இங்கே பெங்களூர் ஜெயிலில் வந்து ஆஜராகணும்னு சொல்லிட்டாங்க. சிறையில் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அம்மா யோசனை பண்ணாங்க. கூவத்தூரில் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு யாரை முதலமைச்சராக போடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே சசிகலா காலில் ஏதோ வந்து அப்படியே ஊர்ந்துருக்கு. நான் என்ன சொல்லிட்டேன் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை, நடந்ததுன்னு சொல்கிறேன். ஆக காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து, யார் காலில்? சசிகலா காலில். யார்? இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து. அதற்கு பற்றி நீங்களாம் தொலைக்க இதில் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்களா இல்லையா? நான் போய் சொல்லலை, வாட்ஸ்அப்பில் வந்த செய்தி தானே அது, நீங்களாம் பார்த்தது தானே, டிவிலெலாம் வந்துச்சு இல்லை. அதுக்கு பிறகு அந்த அம்மா அவர் தோளில் தட்டி கொடுத்து, அதுக்கு பிறகு அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இவர் அந்த இடத்துக்கு வந்துட்டார். இவர் வந்த உடனே ஓபிஎஸ்க்கு ஆத்திரம் வந்துருச்சு. நான் தானே சீனியரு, இவர் எப்படி வர முடியும் அப்படின்னு ஓபிஎஸ் அவர் கோபம் வந்து ஆத்திரம் வந்து கட்சியை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நேராக ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்திற்கு சமாதிக்கு போனார். அந்த சமாதியில் போய் இப்படி உட்கார்ந்தார். அப்படி உட்கார்ந்தார், சம்பரங்கால் போட்டு உட்கார்ந்தார். உட்கார்ந்துட்டு தியானம் பண்ண ஆரம்பித்தார். கண்ணை மூடிட்டு 40 நிமிஷம் தியானம் பண்ணார். நடந்தது இதெல்லாம் ஏதோ பத்தாம் பொதுவாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் இல்லைன்னா தயவு செஞ்சு ஓ பன்னீர்செல்வம் எம்எல்ஏ வழக்கு போட்டுட்டோம், ஸ்டாலின் வந்து கரூரில் போய் இந்த மாதிரி பொய் சொல்லிகிட்டு இருக்கிறான், நான் மேலே வழக்கு போட போகிறேன்னு தைரியமாக இப்போ போட்டுட்டோம், போட்டால் சந்திக்க நான் தயார். வீடியோலாம் இருக்குது, எல்லா பத்திரிகையிலையும் வந்துச்சு, எல்லா வீடியோலேயும் போட்டாங்க, எல்லா டிவிலையும் வந்துச்சு. அது 40 நிமிஷம் தியானம். தியானம் பண்ணுறப்போ ஆவியோடையும் பேசினார். அம்மா என் பதவியை பறிச்சிட்டாங்க, நான் விட மாட்டேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் இறந்து போனதே மர்மமாக இருக்குது, அதை விசாரணை செய்யணும், விசாரணைக்கு சமைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். உடனே
இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தூது விட்டு ஓபிஎஸ்க்கு விசாரணை கமிஷன் நான் போடுறேன், நீங்க உங்க சண்டையை நிறுத்திக்கணும், உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியும் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா பரவாயில்ல துணை முதலமைச்சர் கொடுங்க விசாரணை கமிஷன் போடுங்க அப்படின்னு விசாரணை கமிஷன் போட்டாச்சு. யார் தலைமையில் விசாரணை கமிஷன்? ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையில் விசாரணை கமிஷன் போட்டாச்சு. 3 வருஷமா நடக்குதுங்க, என்ன ஒரு இன்ச் அளவுக்காவது செய்தி வந்துச்சா? என்ன நடந்திருக்கு, எப்படி நடந்துச்சு என்ன? நான் கேட்குறேங்க, தயவுசெய்து நினைச்சு பாரு, நம்ம வீட்டில் ஒரு சாவு ஆகி போச்சுன்னு வச்சுப்போம், ஒரு ஒரு பெரிய துக்கம் நடந்து போச்சு, நம்ம வீட்லேயோ பக்கத்து வீட்லேயோ எதிர் வீட்லேயோ அக்கம் பக்கத்துலேயோ அடுத்த தெருவிலையோ அடுத்த ஊர்லேயோ யாரோ உறவினர்கள் நண்பர்கள் இறந்துட்டாங்கன்னு வச்சுங்க, உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வீட்டுக்கு போகிறோம், அவங்களோட உட்காந்து அவங்க துக்கத்தை கேட்குறோம், எப்படி இறந்தார், என்ன ஆச்சு, என்ன பண்ணுச்சு, என்ன வயசு, ஏன் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலையா, ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலையா, இவ்வளவும் கேட்குறோம். அந்த வீட்டில் இருக்கும் சொல்லுவாங்க, இல்லைங்க அவருக்கு நல்லா இருந்தார், சுகர் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு வாங்க, இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் ஏற்கனவே இருந்து பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினச்சோம், அதுக்குள்ளே இப்படி ஆகிடுச்சு இப்படின்னு தெளிவாக சொல்லுவாங்க. என்னென்ன மருந்தெல்லாம் கொடுத்தாங்க, என்ன டாக்டர் பார்த்தாங்க, எந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லுவாங்க. இது நம்ம சாதாரண யாராவது இறந்தால் கூட இந்த விசாரணை வருது, ஆனால் இறந்தது யார், இறந்து போனது யார், நமக்கும் அவங்களுக்கும் எதிரி தான் அது வேற, ஆனா அந்த நமக்கும் அவங்களுக்கும் நமக்கும் சேர்த்து அவங்க தான் முதலமைச்சர். ஆக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மர்மமே மரணமே மர்மமா இருக்குன்னா இதுக்கு கண்டுபிடிக்காம விட்டுற முடியுமா? நான் அதனாலதான் இப்ப இல்லை தொடர்ந்து சொல்றேன், தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நான் கலந்துக்கிற போது முக்கியமா இந்த இதை சொல்லாம விடுறது இல்லை. நான் 4 மாசத்துல நம்ம ஆட்சிக்கு வரப்போறோம், ஏன்னா இப்ப துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு 8 முறை அழைப்பு கொடுத்துட்டாங்க, சம்மன் அனுப்பிச்சிட்டாங்க, இது வரைக்கும் போகல அவர். 3 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு ஆறுமுகசாமி கமிஷன், இன்ன வரைக்கும் உண்மை வெளியே வரல, இது எப்படி விட்டுலாமா? இறந்தது குப்பனா சுப்பனா இல்லை, யாரோ தெருவில் போகிறவன் இறந்து போனது இல்லை, யாரோ அனாதை இல்லை, நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் அவர் இறந்திருக்கிறாருன்னா அதை விடக்கூடாது. அதனால தான் தொடர்ந்து சொல்றேன், இப்பவும் சொல்றேன், 4 மாசத்துல நாம தான் ஆட்சிக்கு வரப்போறோம், வந்தவுடன் முதல்ல இதை விசாரிச்சே குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடிச்சு அவங்கள மக்கள் முன்னாடி கொண்டு நிறுத்தி அவங்களுக்கு சட்ட ரீதியா தண்டனையை வாங்கி தருவதுதான் என்னுடைய முதல் வேலையா இருக்கும். இந்த ஸ்டாலினுடைய முதல் வேலை அதுதான். நீங்க சொல்லலாம், அவங்களே இப்ப பல அமைச்சர்கள் என்ன பேசுறாங்கன்னா, ஜெயலலிதா சாபம் வச்சு அரசியல் பண்றாங்கன்னு. நாங்கள அரசியல் பண்ணோம், நாங்களா சொன்னோம் தற்கொலைன்னு, நாங்களா சொன்னோம் மர்மம் இருக்குன்னு, நாங்களா சொன்னோம் கொலைன்னு, நாங்களா விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு சொன்னோம், நாங்க சொல்லல. உங்க பக்கத்தில் இருக்கிற துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தான் கேட்டாரு, ஆக அவங்க சொன்னதை தான் நீங்க விசாரணை கமிஷன் வச்சிருக்கீங்க, அதைத்தான் நாங்க சொல்றோம். நாங்க அரசியல் பண்ணல, அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஆகவே நான் உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கிறீங்க, அதிக நேரம் உங்களை காக்க வைக்க நான் விரும்பலை, எல்லாரும் பேச வைக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தாலும் ஒரு 5-10 பேருக்குள்ளே பேச வைக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துருக்கிறேன், பேரை வாங்கி வச்சுருக்கிறோம், அவங்கள மட்டும் கூப்பிடுறோம், கூப்பிட்றப்போ நீங்கள் அவங்க மட்டும் சுருக்கமாக மைக் அங்கே கொடுக்குறீங்களா, மைக் வந்து உங்கள்கிட்ட நாங்கள் கொடுப்போம், யார் பேசுகிறீங்கன்னு. அந்த 11 பேர் பட்டியலில் இருக்கு, முதல்ல திருமதி தமிழ்மணி பேசுங்க, திருமதி தமிழ்மணி, திருமதி தமிழ்மணி எங்க இருக்காங்க, அதோ சுருக்கமா பேசுங்கம்மா ப்ளீஸ். ஹலோ, எப்படி போகுது? வருங்கால முதலமைச்சர் அவர்களுக்கு என மால் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகளிரின் நிறை குறைகளை தெரிந்து இவ்வளவு நேரம் பேசினது மக்கள் எல்லாத்துக்குமே எங்களுக்கு தெரியும். ஐயா, என் பேர் தமிழ்மணி, நான் நெரூர் வடமாகத்தில இருந்து வரேன். நான் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல வேலை பணியாற்றி கொண்டிருக்கிறேன். கிராமப்புறமா இருந்தாலும் சரி,
நகரப்புறமா இருந்தாலும் சரி முன்னால எல்லாம் இருந்தவங்களுக்கு சிலிண்டர்ங்கிறது ஒரு பெரிய இதா இருந்துச்சு. ஏன்னா கழக ஆட்சியில மட்டும்தான் இந்த சிலிண்டர் இணைப்பை இலவசமா கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டா மக்களின் நலன் கருதி, அதாவது மகளிரின் நலன் கருதி அந்த அடுப்பை கொடுத்ததுக்கு என்ன காரணம்னா மக்கள் நோய் வாய்ப்பு அதிகமா இல்லாம பயன்படுங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் தான். ஆனா அப்ப வித்த விலையோ 560 ரூபா. இப்ப நாளடைவில் இந்த ஒரு வருடத்துக்கு மட்டுமே குறைந்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி போய் 800 ரூபா வரைக்கும் போயிருக்குதுங்க. இதுக்கு என்ன ஆட்சி அப்படின்னா இந்த ஆட்சியை நிராகரிக்கிறதுக்கு இது ஒரு காரணம் மட்டும் கிடையாதுங்க. பருப்பு விலை 30 ரூபாய்க்கு இருந்துச்சுங்க, 130 ரூபாய்க்கு போயிருச்சு. சக்கரை 13 ரூபாய்க்கு இருந்துச்சுங்க, அதே சக்கரை இப்ப 40 ரூபாய்க்கு போயிருக்குது. மகளிர் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை அதிகமாக பாதிப்பது இந்த அரசாட்சி என்றுதான் என்பதை கூறிக்கொள்கிறேன். நாங்க வந்து 100 நாள் வேலை திட்டத்துக்கு போறோம். 100 நாள் வேலைங்கிறது முதல்ல எல்லாம் 100 நாள் ஆர்டரா 100 நாளுமே போலாங்க. ஆனா அந்த 100 நாளையில வாரம் கண்டா சம்பளம் வாங்கி அவங்க அவங்க வாழ்வாதாரத்தை ஓட்டிட்டு இருந்தோம். இப்ப எப்படின்னா நான் வேலைக்கு போய் 3 மாசம் ஆகுதுங்க, சம்பளம் வரும் கேட்டா வராதுங்கிற கணக்குல 3 மாசமும் இன்னும் சம்பளம் ஏறாம தான் இருக்குதுங்க ஐயா. தங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே இந்த கருத்தை எதுக்கு உங்ககிட்ட எடுத்து வைக்கிறேன்னு சொன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல வர சம்பளமும் எங்களுக்கு கைக்கு வந்து சேரணுங்க ஐயா. 150 நாளாக உயர்த்தணுங்கிறத நான் கேட்டுக்கிறேங்க ஐயா. மத்ததெல்லாம் மத்தவங்க பேசட்டுமே, நீங்க எல்லாம் பேசிட்டீங்கன்னா. ஒரே ஒரு காரணம் சார், பேசுங்க பேசுங்க. நான் நெரூர்ல இருந்து வரேன் சார். எங்க கிராமப்புற மக்களுக்கு எல்லாத்துக்குமே என்னன்னா கொஞ்சம் எல்லாம் அமைதியா இருங்க, ப்ளீஸ் அமைதியா இருங்க. அவங்க பேசுறது கேட்கல, கொஞ்சம் அமைதியா இருங்க. மத்தவங்க முற்போக விரிஞ்ச நிலத்துல எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க, இப்ப கோரை மட்டும் தான் போட்டுட்டு இருக்கிறோம். ஏன்னா தண்ணீர் பற்றாக்குறங்க ஐயா. எங்க ஊர்ல இருந்து நெரூர்ல இருந்து உனியூருக்கு ஒரு மேம்பாலமும் தடுப்பணையும் கட்டி கொடுக்கணுங்கிற ஒரே கோரிக்கை மட்டும்தான் ஐயா எங்களோடது. இந்த ஒரு கோரிக்கையை நீங்க நிறைவேற்றி கொடுத்துட்டீங்கன்னா எங்க வாழ்வாதாரம் மட்டும் இல்ல, சுற்று வட்டாரத்துல இருக்கிற எல்லா வாழ்வாதாரம் உயரணுங்கிறத ஏற்றிட்டு அதிமுக அரசியை விரட்டுவோம், விடியலை நாக்கி ஓடுவோம், முதுக்கட்டு முதிய சூரியன் என்று கூறி விடைபெறுகிறேன். ரொம்ப துணிச்சலா தைரியமா தெளிவா பேசியிருக்காங்க தமிழ்மணி. அவங்களுக்கு எல்லாம் ஒரு கிளாப்ஸ் கொடுங்க, அப்ளாஸ் கொடுங்க. நன்றி. அடுத்தது திரு சசிகுமார். சசிகுமார் தோழர், சசிகுமார் எங்க இருக்காங்க? சசிகுமார் மைக் கொடுத்துட்டீங்களா? மைக் மைக் கேட்கலையா? கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. ஹலோ, ஹலோ. ஆ, கேட்குது. வணக்கம் ஐயா, என்னோட பேர் சசிகுமார். நான் நெரூர் தென்பாக ஊராட்சி அரங்கநாதன்பேட்டையிலிருந்து வரேங்க ஐயா. நான் என்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் ஐயா. சரியான வேலை வாய்ப்பு கிடைக்காதனால எங்கள் அப்பாவோட சேர்ந்து நானும் வயல்லேயே எங்கள் ஊர்லேயே கோரை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேங்க ஐயா. திமுக ஆட்சியில் கோர விலை வந்து ஒரு கட்டுக்கு 1200 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரைக்கும் கிடைச்சது. ஆனால் இப்போ இந்த ஆட்சியில் ஒரு கட்டு கோர விலை வந்து 750 ரூபாய்க்கு தான் கிடைக்குதுங்க. இதில் எங்களுக்கு முட்டுளி செலவே 700 ரூபா போயிருதுங்க. மிச்சம் ஒரு கட்டு கோரைக்கு வந்து 550 ரூபாய் தான் கிடைக்குது. ஒரு ஏக்கருக்கு வெறும் 4000 ரூபாய் தான் வருதுங்க. இந்த 4000 ரூபாய்க்காக தான் எங்கள் குடும்பமே 6 மாசமாக வயலில் கஷ்டப்படுறோம். இந்த 4000 ரூபாயில் தான் வயலுக்கு உரமும் போடணும். நாங்க கோரவேசோட வாழ்வாதாரமே இந்த ஆட்சியில சுத்தமா அழிஞ்சு போச்சுங்க. நீங்க ஆட்சிக்கு வந்ததும் நீங்க தான் வருவீங்க, வந்ததும் கோரை விவசாயிகளோட கோரை விலைய வந்து நல்ல விலைக்கு வைக்கிற மாதிரி பண்ணி கொடுக்கணும்னு நாங்க நம்பிக்கையோட இருக்கீங்க. நன்றிங்கய்யா. நன்றி நன்றி. அடுத்து சகோதரி தேவி. சகோதரி தேவி எங்க இருக்காங்க? இதோ இந்த பக்கம் இருக்காங்க.
வணக்கம் சார் என் பேர் தேவி நான் நெரூர் தென்பாகம் வேடிச்சிபாளையம் கிராமத்துல இருந்து வரேன் சார் நான் பி ட்ரிபிள் இ கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் சார் நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் சார் ஆனா இப்போ வந்து எனக்கு வேலை இல்ல நான் திமுக ஆட்சியில இருந்தப்ப தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து அறிவிச்சிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு இப்ப இருக்க ஆட்சியில பார்த்தா வேலை வாய்ப்புனா என்னன்னு கேக்குற அளவுக்கு இருக்குங்க சார் என்ன மாதிரி படிச்சு முடிச்சிட்டு இருக்க இளைஞர்கள் எத்தனையோ பேர் இதே இடத்துல வேலை இல்லாம இருக்கிறாங்க நீங்க தான் கண்டிப்பா இந்த வாட்டி ஆட்சிக்கு வர்றீங்க எங்க ஓட்டு எல்லாமே உங்களுக்கு தான் நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே இங்க இருக்க வேலை இல்லாத எல்லாருக்குமே நீங்க வேலை வாய்ப்பு அமைச்சு தரணும்னு நான் கேட்டுக்கிறேங்க சார் அதுவும் இல்லாம தமிழ்நாட்டுல தமிழ் பேசுறவங்களை விட ஹிந்தி பேசுறவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு அதிகமா இருக்குது எடுத்துக்காட்டுக்கு இங்க இருக்க ரயில்வே ஸ்டேஷனு பேங்க் போஸ்ட் ஆபீஸ் எங்க பார்த்தாலுமே ஹிந்திக்காரங்க தான் நான் என்ன பேசுறேன்னு அவங்களுக்கு புரியல அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கும் புரியல நான் அதை எப்படி அவங்களுக்கு கன்வே பண்றதுன்னு எனக்கு சரியா தெரியல இந்த மாதிரி இப்படி இருக்கிற இடத்துல தமிழர்களுக்கு எங்கேயா வேலைக்கு போறது நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி படிச்சு முடிச்சுட்டு இருக்க இளைஞர்களுக்கு அரசு வேலை வாய்க்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரணும்னு கேட்டுக்கிறேங்க சார் நன்றி நன்றிமா நன்றி அடுத்து திரு ரவி அவர்கள் சகோதரர் ரவி ரவி எங்க இருக்காரு இந்த பக்கம் இருக்காரு என் பேர் ரவிங்க நான் வெண்ணமலையிலிருந்து வர்றேங்க தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு என் வருங்கால முதல்வர்கள் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு என் முருகன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் பகுதியில் இப்போ நிலப்பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க ஏன்னா 1967 கருணாநிதி ஆட்சியில் தான் அதாவது திமுக ஆட்சியில் தான் எங்களுக்கு ரைத்து வரி பட்டா கொடுத்தாங்க இப்போ இந்த பட்டா கொடுத்து 50 ஆண்டு காலமா எங்கள் அனைத்து ஆவணங்களும் நடைமுறையில் இருந்து வந்ததுங்க சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த ரைத்து வாரி பட்டாவை ரத்து பண்ணிட்டாங்க ஏன்னா இதெல்லாம் முறைகேடான வாங்கிய பட்டா ஆக்கிரமிப்பாளர்கள் என்று சொல்லி இந்த எடப்பாடி அரசு ரத்து பண்ணிட்டாங்க இதனால எங்கள் வாழ்வாதாரத்திலிருந்து சுமார் 55,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு ஒரு அகதிகள் மாறி நிற்கிறோம் இப்போ எந்த பதிவும் இல்லைங்க ஒரு மின் இணைப்பும் தர மாட்டேங்கிறாங்க குடிநீர் இணைப்பும் தர மாட்டேங்கிறாங்க இதனால பெருமளவு பாதிக்கப்பட்டு இருக்குங்க இந்த உரிமை எங்களுக்கு மீண்டும் நிலநாட்டி தரணும்னா தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்களை தான் பதவியேற்று எங்களுக்கு நிரந்தரமா ஒரு தீர்வு கண்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கங்க ஐயா நன்றி நன்றி ரவி திருமதி சூர்யா திருமதி சூர்யா எங்க இருக்காங்க வணக்கம் சார் இங்க அனைவருக்கும் என்னோட வணக்கம் நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் நான் மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு தான் ஓட் போடணும்னு முடிவு பண்ணிருக்கோம் ஏன்னா நீங்க தான் தமிழ்நாட்டோட முதுகெலும்புள்ள முதலமைச்சர் நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படி சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆனா நான் வந்து விவசாயத்தை பத்தி தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா இந்த ஏரியாவிலேயே விவசாயத்தை பத்தி படிக்கிறதுக்கு எந்த காலேஜுமே கிடையாது அந்த சந்தா டாஸ்மார்க் வச்சிருக்க அந்த அரசாங்கம் எங்களை மாதிரி படிக்கணும்னு ஆசைப்படுற யாருக்குமே விவசாய கல்லூரியை கட்டித்தரல ஐயா சந்து கடையில கூட டாஸ்மார்க் விற்பனை நடக்குது கள்ள லாட்டரி சீட்டுமே இங்கதான் அதிகமா இருக்கு ஊருக்கே சோறு போடுற விவசாயிகள் அவங்களுக்காக விவசாய கல்லூரிகள் கொடுத்தா அவங்களுக்கு இந்த இளைஞர்கள் சோறு போடுவாங்க அதனால நீங்க முதலமைச்சர் ஆனதோடே நீங்க ஃபர்ஸ்ட் கையெழுத்து போறது விவசாயிகளுக்காக மட்டும்தான் இருக்கணும் நன்றி ஐயா நன்றி நன்றிமா அடுத்து திரு பெரியசாமி திரு பெரியசாமி பெரியசாமி பேசுங்க மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க ஐயா என் பேர் பெரியசாமி நான் இதே
கிராமத்தை சேர்ந்த இதே ஊரை சேர்ந்தவன் எங்கள் பகுதிக்கு அரசு மருத்துவக் கல்லூரியை அறிவித்தது ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இதே பகுதியில் தான் மருத்துவக் கல்லூரி வரும் என்று வாங்களமன் முன்னிலையில் சத்தியம் செய்து இந்த மருத்துவக் கல்லூரி இங்குதான் அமையும் என்று சொன்னார் எங்கள் கரூர் ஒன்றிய பகுதிக்கு உட்பட்ட மக்கள் அனைவரும் ஓட்டு போடவில்லை என்ற காரணத்தினால் போக்குவரத்தே இல்லாத ஒரு பகுதிக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் இந்த மருத்துவக் கல்லூரியை இடமாற்றம் செய்துவிட்டார் அது மட்டுமல்லாமல் எங்கள் சுற்றுவட்ட பகுதியில் கரூர் ரிங் ரோடு அமைந்துள்ளது இந்த ரிங் ரோடை 4 ஆண்டு காலமாக சரிவர வேண்டுமென்றே ஏதோ ஒரு காரணத்தினால் செயல்படுத்தாமல் நமது கழக ஆட்சியில் வாங்கல் மோகனூர் மிகப்பெரிய பாலம் அமைக்கப்பட்டது அந்த பாலத்திற்கு கூட சரிவர செல்ல முடியாமல் இன்று வரை அந்த ரிங் ரோடு பெண்டிங்கிலே உள்ளது அது மட்டுமல்லாமல் 13 கோடி செலவில் 13 கோடி செலவில் மேலப்பாளையம் கோயம்பள்ளி பாலம் கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளாக அப்படியே நின்று கிடக்கிறது இந்த ரிங் ரோடு அமைந்தால் மேலப்பாளையம் கோயம்பள்ளி மக்கள் மட்டுமல்ல நெரூர் சோமூர் திருமக்குடலூர் மக்களும் அந்த வகையில் பயன்பெறுவார்கள் ஆனால் அதுக்கு தகுந்த எந்த விதமான ஏற்பாடுகளும் நடைபெறவில்லை அது மட்டுமல்லாமல் இந்த பகுதி ஒரு விவசாயத்திற்கு சிறந்த பகுதி ஆனால் எங்கள் பகுதிக்கு மிஞ்சி இருப்பது ஒன்றும் குப்பை கிடங்கு மட்டுமே இதுவரை ஒரு 40 பேருக்கு மேல் பலியாகியுள்ளார்கள் இந்த குப்பை கிடங்கில் அது அனைவருக்கும் தெரியும் இங்கே உள்ளவர்கள் அனைவருக்கும் தெரியும் ஆகையால் எங்கள் பகுதியை இந்த குப்பை கிடங்கை அகற்றி எங்கள் பகுதிக்கு விவசாய பகுதிக்கு ஒரு வேளாண்மை கல்லூரி அமைத்து எங்கள் பகுதியை வளம் பெற வருமாறு தங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி அடுத்து சகோதரி மகேஸ்வரி மகேஸ்வரி எங்க இருக்காங்க வருங்கால முதல்வருக்கு என்னுடைய மாலை வணக்கம் விவசாயி சேத்துல கால வச்சாதான் நம்ம சோத்துல கைய வைக்க முடியும் இந்த கருத்தை எதுக்காக நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா திருப்பூர்ல இருக்க சாயப்பட்டறையில இருந்து வர சாய கழிவுனால ஆத்துல வாய்க்கால எல்லாமே அந்த கழிவுகள் கலந்துருச்சு அந்த கழிவுகள் கலந்ததுனால விவசாயிகளால விவசாய நிலத்துல விவசாயம் பண்ண முடியல அவங்க பண்ண முடியலன்னா அவங்க வாழ்க்கை என்ன இந்த ஆட்சி யோசிக்கணும் ஆனா இந்த ஆட்சி யோசிக்கவும் இல்ல அதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவும் இல்ல விவசாயிகளுக்கு நஷ்டம் எடுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க தந்தாங்களா வரல ஏன் இந்த ஆட்சியில இருக்கவங்க அதனால என்னோட கருத்து என்னன்னா இந்த மகளிரோட கருத்து என்ன அப்படின்னா அடுத்த சிஎம் நீங்க தான் கட்டாயம் நீங்க தான் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல அப்படி நீங்க சிஎம்மா வந்தா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்னு நான் சொல்ல வேண்டாம் உங்களுக்கே தெரியும் இன்னொரு கோரிக்கைங்க ஐயா இதே மாதிரி எங்க ஊர்ல புகலூர்ல இருந்து காட்டால இருந்து கழிவு நீரும் வருது அதுவும் எங்க ஊர் வாங்கல் ஆத்து வாய்க்கா இதுலயும் கலந்துட்டு இருக்கு எப்பவும் நெல்லு கரும்பு வாழை இப்படி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப்ப எங்க பார்த்தாலும் கோரை 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 ஏன் அதெல்லாம் இந்த கழிவு நீர்னால எங்களுக்கு நீங்க ஒன்னே ஒன்னு செஞ்சு கொடுக்கணும் இந்த கழிவு நீரை சுத்திகரிப்பு செஞ்சு அதுக்கு ஒரு மாற்று வழி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா இந்த தண்ணியை குடிக்கிறதுனால குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் வியாதி வருது அதுக்காக நீங்க இந்த கழிவு நீர் சுத்திகரிப்பு பண்றதுக்கு ஒரு மாற்று வழி செஞ்சு கொடுக்கணுங்கன்னு நான் கேட்டுக்கிறேங்க ஐயா அடுத்த சிஎம் நீங்க ஐயா நன்றி அடுத்து சகோதரர் கே பி ரமேஷ் கே பி ரமேஷ் ஐயா மாலை வணக்கம் என் பேர் ரமேஷ் சோமூர் ஊராட்சியில் வந்திருக்கேன் நான் ஒரு லாரி உரிமையாளர்
லோகதர்ஷினி இருக்காங்களா? அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு நீட் எழுதி தேர்ச்சி பெற்று ஒரு மருத்துவ சீட்டு கிடைக்காத ஒரு மாணவியா, மருத்துவ கனவை ஒரு இழந்த ஒரு மாணவியா நான் இங்க நின்று பேசுறேன். ஸ்டேட் போர்டில் மட்டுமே படித்த எங்களுக்கு நீட்டை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரில. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அதில் எவ்வளோ ஒரு பெரிய டஃப்பான க்வெஷ்சன்ஸ். அந்த வந்துட்டு ஸ்டேட் போர்டில் இருக்க ஒரு ஸ்டேட் போர்டை மட்டுமே வச்சுட்டு சிபிஎஸ்இ வந்துட்டு எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரில. ஒரு சாதாரண மக்களால் மட்டுமே இது வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களால ஒரு ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்களால இது வந்துட்டு சத்தியமாக கிளியர் பண்ண முடியல. ஒரு சிபிஎஸ்ல படிக்கிறவங்களால மட்டுமே இதை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டேட் போர்டில் படிக்கிற நாங்கள்லாம் எங்கே போகிறது? ஸ்டேட் போர்டில் படிக்கிறதுனா அப்போல்லாம் வேஸ்ட்டாக ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூடவா எம்பிபிஎஸ் கனவு இருக்காது? அப்படி கிராமப்புறங்கள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட அதெல்லாம் வந்துட்டு ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் இருக்கும். ஒரு கூலி வேலை செய்கிறவங்களால எப்படி ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கட்டி கோச்சிங் சென்டரில் படிக்க முடியும்? அப்படி கோச்சிங் சென்டரில் படிக்கிறவங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னா நாங்கள்லாம் வந்துட்டு எப்படி சார் அதை வந்துட்டு கிளியர் பண்ணுறது? அதை கிளியர் பண்ண முடியாமல் அது மன உளைச்சலுக்கு ஆளாகி அனிதா மாதிரி நாங்களாம் தற்கொலை தான் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு வந்துட்டு வீட்டில் நம்பிக்கை கொடுக்கறனால ஒரு என்னை பாராமெடிக்கலை ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்துட்டு என்னை நான் இங்கே நின்று பேசுகிறேன்னா அதுக்கான காரணம் வந்துட்டு என்னோடய ஃபேமிலி அண்ட் பேரண்ட்ஸ் தான். நம்பிக்கை கொடுக்கறக்கு அவங்க இருந்தனால நான் இங்கே நின்று பேசுகிறேன். அப்படி இல்லைன்னா நீட்டில் வந்துட்டு நான் ஃபெயில் ஆனப்பவே நான் வந்துட்டு இங்கே நின்று பேசுகிறதே ரொம்ப அரிதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நானும் ஒரு சூசைட் தான் பண்ணியிருக்க முடியும். லாஸ்ட் இயர் கூட ஒரு 6 மெம்பர்ஸ் வந்துட்டு இறந்துருக்காங்க நீட்டில் வந்துட்டு தோத்து போனனால. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நீட்டே தமிழ்நாட்டில் இல்லாமல் நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறேன். ஒரு 12th mark கட் ஆஃப் மட்டுமே வச்சு ஒரு நீங்கள் வந்துட்டு கட் ஆஃப் மார்க் மட்டுமே வச்சு எம்பிபிஎஸ் வந்துட்டு அச்சீவ் பண்ணும் அப்படிங்கறதுக்காக நான் கேட்டுக்கிறேன். தேங்க் யூ. நன்றிமா. அடுத்து ரங்கசாமி, திரு ரங்கசாமி. ஐயா வணக்கம். ஐயா நான் வந்தேங்க ஐயா நெருர் உடவா கிராமம் பெரிய காலிகள் சேர்ந்தவனுங்க. நான் ஒரு விவசாயிங்க. எங்கள் பகுதியில் வந்தேங்க. 3 வாய்க்கால் போகுதுங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாருங்க. இன்னொரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். தயவு செஞ்சு அமைதியாருங்க ப்ளீஸ்.
ஒன்னு வாங்கல் வாக்கியாங்க ரெண்டு நெரு வாக்கியாலங்க மூணு புகழர் வாக்கியாலங்க இந்த மூணு வாக்கியாலும் தூர் வராத காரணத்தினால எல்லாமே மூடி போச்சுங்க மழை காலத்துல பயிர் அழுகி போயிருதுங்க வெய்ய காலத்துல கடமடைக்கு வராம காஞ்சி போயிருதுங்க அதனால நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேங்க ஐயா முதலமைச்சர் ஆனவனே இதுக்குள்ள ஒரு நிரந்தர தீர்வு காணணுங்க அடுத்த மாதிரி வந்தங்க எங்க பகுதியில காவேரியில ஒரு தடுப்பணை கட்டி கொடுத்துங்க காவேரியில ஒரு தடுப்பணை கட்டி கொடுத்துங்க இந்த மூணு வாக்கியாளனுடைய வாழ்வாதாரம் மேம்படுற மாதிரி செய்யணுங்க இதாங்க எங்களுடைய ஆசைங்க அதனால நன்றி வணக்கம் ஐயா அடுத்து நிறைவா திருமலை சாமி திருமலை சாமி திருமலை சாமி யார் அந்த ப்ளூ ப்ளூ ஷர்ட்டா இதோ இங்கே இங்கே இருக்காங்க பா திருமலை சாமி அது கை காட்டுறாரு பாருங்க ப்ளூ கலர் ஷர்ட் அங்கே இருங்க வரும் மைக் வரும் மைக் வருது 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 ஐயா வணக்கம் ஐயா என்னுடைய பெயர் திருமலை சாமி தண்ணீர் பந்தல் பாளையம் மண்மங்கலம் கிராமம் ஐயா நம்ம மண்மங்கலம் கிராமம் இன்னாம்பள்ளி பஞ்சமாதேவி கிராமத்துல ஒரு 2000ல இருந்து 2500 ஏக்கர் தரிசா இருக்குங்கயா இந்த பகுதியில வந்து தரிசு நிலங்களை வந்து விளை நிலங்களா மாற்றணுங்கயா அதுக்காக வந்து காவேரி ஆத்துல இருந்து குழாய் போட்டு பம்ப் பண்ணி நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் இந்த பகுதியில் தரிசு நிலங்களை விளைநிலங்களா மாற்றி தரணுங்கய்யா அதுக்காக உங்களுடைய ஆட்சி அமையும் போது இந்த பகுதிக்கு தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றுறதுக்கு பைப் லைன் போறதுக்கு 50% மானியத்துல நீங்க பண்ணி தரணும்னு நம்புறோம் இது உங்களால மட்டும்தான் முடியும் உங்களால மட்டும்தான் முடியும் நாங்க நம்புறோங்கய்யா ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி நன்றி மீண்டும் உங்களுக்கு எல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு 10 நிமிஷம் பொறுமையா இருந்தீங்கன்னா நான் சுருக்கமா பேசி முடிச்சிடுறேன் கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க இங்க வந்து 11 பேர் பேசியிருக்கிறீங்க திருமதி தமிழ்மணி சசிகுமார் தேவி ரவி திருமதி சூர்யா பெரியசாமி மகேஸ்வரி லோகதர்ஷினி ரங்கசாமி கே பி ரமேஷ் திருமலை சாமி ஆக 11 பேர் இங்க பேசியிருக்கிறீங்க பேசினவங்க பாத்தீங்கன்னா எல்லாம் எல்லாருடைய கருத்து தான் தனிப்பட்ட அவங்க கருத்து மட்டும் இல்லை 100 நாள் வேலை திட்டத்தை பத்தி பேசுனீங்க அப்புறம் வந்து இந்த கோரப்பாய் பத்தி தெளிவா இங்க ஒரு தொடர் பேசியிருக்கிறாரு சசிகுமார் பேசினாரு தேவி வந்து வேலை வாய்ப்பு பத்தி குறிப்பிட்டு பேசுனீங்க அப்புறம் மருத்துவக் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டினாங்க ஆனா அதை பத்தி கவலைப்படலை போனதுல ஆனால் இப்போ திடீர்னு மறுபடியும் அதை அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சொன்னதை சொன்னது வேளாண்மை பல்கலைக்கழகமும் இங்கே வந்தாகணும் வேளாண்மை கல்லூரி இங்கே உருவாக்கணும் அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருக்கிறீங்க அப்புறம் மகேஸ்வரி அவர்கள் சாய கழிவை பற்றி ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக பேசுனீங்க அப்புறம் ரமேஷ் அவர்கள் எஃப்சி பிரச்சனை பற்றியும் பேசுனீங்க லோகதர்ஷினி வந்து நீட்டுனால என்னென்ன கஷ்டங்கள் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் மருத்துவ படிப்புக்கு வந்து படிக்க முடியாதனால ஒரு டாக்டர் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வேதனையோட சொன்னீங்க இப்படி பல கருத்துக்கள் இங்க பேசப்பட்டிருக்கு இந்த விவசாயத்தை பத்தி இங்க பேசுனீங்க விவசாயத்தை பேசினப்போ எனக்கு இன்னைக்கு மதியம் காலையில நிகழ்ச்சி முடிச்சுட்டு நான் வந்து ஓய்வுக்காக நான் தங்கியிருந்த இடத்துக்கு போனப்போ புதிய தலைமுறை டிவியில ஒரு செய்தி பார்த்தேன் ரொம்ப கொடுமையான செய்தி அந்த செய்தி என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா உருக்கமான செய்தி என்ன செய்தின்னா விவசாயி ஒரு விவசாயி தற்கொலை செஞ்சு கொண்ட கொடுமை பல பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே 100க்கு மேற்பட்டவர்கள் இந்த ஆட்சியில் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ டெல்லியில் நடந்துகிட்டு இருக்க போராட்டத்திலையும் பல பேர் தற்கொலை செஞ்சு மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதிர்ச்சியில் இறந்து போயிட்டு இருக்கிறாங்க ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டு இருக்கிறாங்க போராட்டத்தை கலந்துக்கிட்டவங்கலாம் நீங்கள் பத்திரிகையில் படிச்சுட்டு இருப்பீங்க இன்னைக்கு புதிய தலைமுறையில் வந்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா மன்னித்து விடு மித்ரா அப்படின்னு தன்னுடைய 2 வயசு பேத்திக்கு
ஒரு விவசாயி நாராயணசாமிங்கிற ஒருத்தர் கடிதம் எழுதி வச்சுட்டு மன்னித்து விடு மித்ரா தன்னுடைய பேத்திக்கு அந்த கடிதத்தை எழுதி வச்சுட்டு கடைசி கடிதம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்கிறார், தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார்நத்தம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி, தூத்துக்குடி மாவட்டம் அவர், பிள்ளையார்நத்தம் பகுதியை சார்ந்தவர் நாராயணசாமி அவர் பேர். அவர் வந்து மக்காச்சோளம் பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கடுமையான பூச்சி விழுந்து மக்காச்சோளம் நாசமாயிடுச்சு, அடுத்தடுத்து நஷ்டம், அவர் நெஞ்சை வந்து உலுக்கிடுச்சு, ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறாரு. ஆனால் இழப்பீடுக்காக கொடுக்கப்படக்கூடிய விவசாய காப்பீடு திட்டமும் கை கொடுக்கல என்று மனம் உடைஞ்சு போய் நாராயணசாமி ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறார். பயிரையும் பார்த்துள்ளார், தன்னுடைய பாசத்திற்குரிய பேத்தி, 2 வயசு பேத்தி, அதையும் பார்த்துள்ளார். அந்த நிலத்தின் ஈரமண்ணையை கையில் எடுத்து, அந்த நிலத்தினுடைய ஈரமண்ணை கையில் எடுத்து மன்னித்திடு மித்ரா அப்படின்னு அந்த மண்ணாலேயே எழுதி வச்சிருக்கிறாரு. இதுதான் கொடுமை, இதுதான் ரொம்ப வேதனைப்படக்கூடிய விஷயம். அந்த நாராயணசாமி எந்த நிலத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரோ அந்த நிலத்தில் இருக்க மண்ணை எடுத்து மன்னித்துவிடு மித்ரா அப்படி பேத்தி தன் பேத்திக்கு எழுதி வச்சுட்டு அதுக்கு பிறகு அருகில் இருந்த ஒரு மரத்தில் போய் தூக்கு போட்டு தொங்கி இறந்து போயிட்டார். இது இன்னைக்கு மதியம் நான் தொலைக்காட்சியில் காலையிலேருந்து ஒளிபரப்பிட்டு இருந்தாங்க இந்த செய்தி, எனக்கு கேள்விப்பட்டு நான் பார்த்தேன், ரொம்ப மனசை உருக்கிடுச்சு. அதான் எடப்பாடி ஆட்சியில் விவசாயிகள் என்ன கொடுமைகளுக்கு ஆளாகி இருக்காங்கிறதுக்கு இதை விட வேறு உதாரணம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 3 வேளாண் சட்டங்களை மத்திய அரசு பாஸ் பண்ணுது, சட்டத்தை கொண்டு வருது, அதை எதிர்த்து போராடணும், வாதாடிட்டு இருக்கோம் யார், எல்லாரும், எல்லா மாநிலத்து முதலமைச்சர்களும் போராடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடப்பாடி மட்டும் அதை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. தயவுசெய்து நீ நினச்சி பாருங்க, இன்னையோட 39 நாள் ஆச்சு. இன்னையோட எங்க டெல்லியில் கடும் குளிரில், மழையில், கொடுமையான பனி குளிர், அதில் வந்து கிட்டத்தட்ட 39 நாட்களாக அங்கே எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்கள் அங்கே வந்து திரண்டு குடும்பத்தோடு வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி எடப்பாடி பழனிசாமி கவலைப்படலை, மோடியும் கவலைப்படலை, இங்கே இருக்க எடப்பாடியும் கவலைப்படலை. மோடி கவலைப்படலை, அது ஒரு பக்கம். எடப்பாடி அவர் தன்னை விவசாயி விவசாயின்னு சொல்லிகிட்டே இருக்காரு, எப்போ பார்த்தாலும் நான் ஒரு விவசாயி, நான் ஒரு விவசாயின்னு. இந்த ரவுடி பையன் தான் சொல்லுவான், நான் ஒரு ரவுடி, நான் ஒரு ரவுடின்னு அடிக்கடி. அது மாதிரி நான் ஒரு விவசாயி, நான் ஒரு விவசாயின்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த இன்னைக்கு புதிய தலைமுறையை தயவு செஞ்சு பார்க்க சொல்லுங்க. அந்த நாராயணசாமி என்கிற ஒரு விவசாயி தன் பேத்திக்கு விவசாயம் பண்ணிட்டு இந்த மண்ணை எடுத்து அந்த மண்ணிலேயே என்னை மன்னிச்சிடு அப்படின்னு தன் பேத்திக்கு எழுதி வச்சுட்டு இறந்து தற்கு தூக்கு போட்டு செத்து போயிருக்காரு. இது போன்ற கொடுமை தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆக இதுக்குத்தான் மாற்றம் தேவை என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இங்கே கூட பேசியவர்கள் சொன்னீங்க, இந்த எஃப்சி பிரச்சனையை பற்றி சகோதரர் பேசுகிற போது சொன்னார். அந்த துறைக்கு யார் அமைச்சருங்கிறது உங்களுக்கு தெரியும், சாட்சாத் இங்கே இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் தான் அந்த போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார், அதுவும் உங்களுக்கு தெரியும். விஜயபாஸ்கர்னு இன்னொரு விஜயபாஸ்கர் இருக்காரு, குட்கா விஜயபாஸ்கர். அவர் குட்கா விஜயபாஸ்கர்னா இவர் எஃப்சி விஜயபாஸ்கர், அப்படி ஒரு பட்டம் இவருக்கு வந்திருக்கு. இப்போ ஏன்னா எஃப்சி வச்சு கொடுமை பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த லாரி ஓட்டுநர்களுக்கு, லாரி உரிமையாளர்களுக்கு, லாரியை வச்சு பிழைப்பு நடத்துகிறவங்களுக்கு கொடுமைப்படுத்துறது மட்டும் இல்லை, அதுலேயும் கொள்ளையடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அக்கிரமம் நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் ஏற்கனவே கவர்னர் இடத்துல எடப்பாடியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம், ஜெயக்குமார், தங்கமணி, வேலுமணி, இப்படி அதே மாதிரி குக்கா விஜயபாஸ்கர் இவங்க மேலெல்லாம் ஏற்கனவே புகாரை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். அடுத்த புகாரை கொடுத்துட்டு நான் வெளியில் வந்து என்ன சொன்னேன்னா, Part 1 கொடுத்துருக்குறோம், Part 2 விரைவில் கொடுக்க போகிறேன்னு சொன்னோம். இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த ஊர் அமைச்சர் விஜயபாஸ்கரை பற்றி, எஃப்சியில் கொள்ளடிச்சிருக்கிறத பற்றி ரெடி ஆகிட்டு இருக்கு. மிஸ்டர் விஜயபாஸ்கர்
கவலைப்படாதீங்க உங்க மேலையும் கொண்டு போய் விரவில ஆளுநர் தலைவர் கூட கொடுக்க போறோம் விசாரணை நடத்த சூழல் வரப்போகுது அதுதான் உண்மை வாகனங்களுக்கு எஃப்சி தரச்சான்று வழங்க வேக கட்டுப்பாடு கருவி ஒளிரும் பட்ட அதாவது ஸ்டிக்கர் பொருத்துறதுல 2,300 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அதே மாதிரி ஜிபிஎஸ் கருவி பொருத்துறதுல 1,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு ஆம்னி பஸ் பெர்மிட் வழங்குறதுல ஊழல் நடந்திருக்கு அமைச்சருடைய குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் கரூர் புதிய பேருந்து நிலையத்தில் கான்ட்ராக்ட் விட்டதில் முறைகேடு நடந்திருக்கு அதே போல கரூர் எல்ஜிபி பெட்ரோல் பங்க் ரெயின்போ டயர்ஸ் ரெயின்போ ப்ளூ மெட்டல்ஸ் என கரூர்ல எங்க பார்த்தாலும் ஊழல் பணத்தில் சொத்துக்களை வாங்கி குவிச்சிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான் சொல்லியிருக்கேன் இன்னும் பல டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு ஏற்கனவே செந்தில் பாலாஜி வேற இன்னும் நிறைய செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி இந்த ஊர்ல எல்லாம் நாங்களும் விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இன்னும் கூடிய விரைவில் பார்ட் டூல நிச்சயமா இந்த ஊர் மந்திரி எஃப்சி விஜயபாஸ்கர் மாட்ட போறாரு அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அது மட்டும் இல்ல இந்த ஆட்சியில அறிவிச்ச திட்டங்களை கூட நிறைவேற்ற முன் வரல என்பதை பற்றி இங்க பேசின சிலர் குறிப்பிட்டு சொன்னீங்க என் கையில சில ஆவணங்களை கூட நான் கையில் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் ஜியோ அரசு போட்ட அரசு ஆணை அதை கூட நான் கையில் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் நான் ஏன்னா 19 ரூபாய் எதையும் பேச மாட்டேன் எதையும் ஆதாரத்தோடு தான் பேசுவேன் ஏன்னா நான் கலைஞருடைய மகன் அதனால எதையும் ஆதாரத்தோடு தான் பேசுவேன் என்னன்னா நெரூர் உள்ளியூர் காவேரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்ட 19/2/2014 அன்று அரசு ஆணை வெளியிடப்பட்டுச்சு எப்போ 2014 ஆம் ஆண்டு இப்போ 2021 ஆம் ஆண்டு ஆக 6 வருஷமா அது அப்படியே கிடப்பில் இருக்கு கரூர் ரிங் ரோடு அமைக்க 18/10/2013 அரசாணை வெளியிடப்பட்டுச்சு 7 வருஷமா அந்த திட்டம் முடங்கியே இருக்கு அதாவது 2013 அன்னைக்கு அரசாணை வெளியிட்டிருக்காங்க இதுதான் என் கையில் இருக்கிறது ஏன்னா இது வந்து ஏதோ வாய்க்கு தகுந்த மாதிரி பேசிட்டு போய் நினைச்சிடக்கூடாங்க தான் இதையும் கையில் எடுத்துட்டு வந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்பள்ளி மேலப்பாளையம் அமராவதி ஆற்றின் குறுக்கே 2015 பாலம் கட்டப்பட்டுச்சு பாலம் கட்டேஷ் எப்போ 2015 5 வருஷம் ஆச்சு இன்று வர இணைப்பு சாலை அமைக்கப்படலை அதுக்கான ஜீவவும் என் கையில் இருக்கு அடுத்து திருமாநிலையூர் பகுதியில் கரூர் புதிய பேருந்து நிலையம் கட்ட 20/6/2013 அன்று அரசாணை வெளியிடப்பட்டுச்சு இன்று வர புதிய பேருந்து நிலையம் வரவில்லை அதற்கான ஜீவோ என் கையில் இருக்கு உயர்நீதிமன்றமே 22 மாதங்களில் இந்த திட்டத்தை நிறைவேற்றி முடியுங்க அப்படின்னு அரசுக்கு இந்த அதிமுக ஆட்சிக்கு உத்தரவு போட்டிருக்கு அதன் பிறகு 48 மாதம் ஆயிருக்கு அமைச்சர் அதை பத்தி கவலைப்படல அவரை பொறுத்த வரைக்கும் வசூல் ராஜாவாகத்தான் இங்க வலம் வந்துட்டு இருக்கார தவிர மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய நிலையில அவரை இல்லை என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் ஆகவே இதெல்லாம் நான் ஒரு சாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கிறேன் இப்படி எடப்பாடியிலிருந்து இந்த ஊர் அமைச்சரிலிருந்து யார் யாரு அமைச்சர்களாக அமைச்சர் இடம் பெற்றிருக்காங்க அத்தனை பேருமே இன்னும் 4 மாசம் தானே இருக்கு அடிக்கிறத அடிச்சுட்டு போயிடலாம் சுருட்டுறத சுருட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவங்க ஆட்சியில் இருக்காங்களே தவிர மக்களை பத்தி அவங்களுக்கு தெரியும் தேர்தலில் வெற்றி பெற முடியாது அப்படின்னு தெரியும் ஏன்னா நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இங்கே பேசியிருக்கிறதாக செய்தி பார்த்தேன் இன்னைக்கு என்னன்னா அவங்க தோழவிட்டவர் சொன்னாராம் ஒழுங்கா வேலை செய்யுங்க இல்லைன்னா தோத்து போயிட்டா இந்த தேர்தலில் வெற்றி பெறலன்னா ஜெயிலில் களிதான் போய் சாப்பிடணும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு அதாவது களிதான் ஜெயிலில் போய் சாப்பிடுன்னா எதுக்கு ஜெயிலுக்கு போனோம் தோத்து பண்ண ஜெயிலுக்கு போகணுமா நாங்களும் தோத்தவங்க தான் நாங்களும் ஜெயிலுக்காக போயிட்டோம் ஆக எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்னு அவரே சொல்கிறார் களி சாப்பிட்றதுக்கு ஜெயிலுக்கு போகணும் அவரே சொல்கிறாரு அப்போ ஊழல் செஞ்சது அவங்களே ஒத்துக்கிறாங்க லஞ்சம் வாங்கினது அவங்களே ஒத்துக்கிறாங்க கொள்ளை அடிச்சது அவங்களே ஒத்துக்கிறாங்க ஆகவே விரைவில்
சிறைக்கு போகக்கூடிய நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் உங்கள் அன்போடு உங்கள் ஆதரவோடு நாம் கோட்டைகளை கொலுவீற்றி மக்களுக்காக ஆட்சி நடத்த அந்த சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நிலையில் நீங்க இருக்கிறீங்க. அதுக்காகத்தான் நான் உங்களை எல்லாம் மிகுந்த பணிவோடு கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏதோ கூடினோம் கலைஞ்சோம் என்பதோடு நாம் நின்றுவிடக் கூடாது. எதற்காக இந்த கிராம சபை கூட்டம், மக்கள் கிராம சபை கூட்டம்? நியாயமா அரசாங்கம் நடத்தணும் இந்த கிராம சபை கூட்டத்தை. ஒரு வருஷத்துக்கு 4 முறை இந்த கிராம சபை கூட்டத்தை அரசு நடத்தணும்னு மரபு இருக்கு. 4 முறைன்னா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நடத்தணும். குடியரசு நாள், சுதந்திர நாள், மே 1 தொழிலாளர் தினம், இந்த 4 நாட்கள்ல வருஷத்துக்கு 4 நாட்கள் 4 முறை நடத்தணும்னு திமுக அப்படிதான் ஆட்சியில் இருந்தப்போ நடத்துச்சு. ஆனா இந்த அதிமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு அதை முறையாக நடத்தல. அதனாலதான் மக்கள் குறை என்ன, குடிநீர் பிரச்சனை, லைட்டு பிரச்சனை, பட்டா பிரச்சனை, 100 நாள் வேலை பிரச்சனை, ரோடு பிரச்சனை, சுகாதார சீர்கேடு பிரச்சனை, பஸ்ஸு, ஹாஸ்பிட்டலு, ஸ்கூலு, இதைதான் நீங்க கேட்கறீங்க. இதுதான் இது வந்து அன்றாடம் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆக இந்த பிரச்சனைக்கு நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன். துணை முதலமைச்சராக இருந்தப்போ நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ உள்ளாட்சிகள் நல்லாட்சி தந்த அமைச்சர் அப்படின்னு எனக்கு ஒரு பட்டமே கொடுத்தாங்க. நல்லாட்சி செஞ்சேன். இது ஏன்னா எனக்கு பெருமைக்காக நான் சொல்றேன்னு நினைச்சக்கூடாது. இப்போ நான் வெக்கப்படுறேன். ஏன்னா வேறுமணி மாதிரி இருக்கிற கொள்ளை கூட்டத்தை சார்ந்த ஒரு கொலையாளி, ஒரு கொள்ளைக்காரன் போய் இன்னைக்கு போய் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்துகிட்டு அவர் வேலுமணி இல்லை ஊழல் மணியாக இருக்கிறார். அதுதான் இன்னைக்கு வேலுமணியுடைய வேலை. ஆக அந்த இடத்துல நாம இருந்தமேங்கன்னு இப்போ நான் வெக்கப்படுறேன். ஆனால் அப்படிப்பட்ட நிலையில தான் அந்த துறை இன்னைக்கு கெட்டு சீரழிஞ்சு போயிருக்கு. இதுதான் உள்ளாட்சித்துறை செய்ய வேண்டிய வேலை. கிராம சபை கூட்டுறதும் உள்ளாட்சித்துறை செய்யணும். உங்கள் அடிப்படை பிரச்சனைகள் தான் சொன்னீங்க பாருங்க, இதுவும் உள்ளாட்சித்துறை தான் செஞ்சு கொடுக்கணும். ஆனால் அதை பற்றிலாம் அவர் கவலைப்படலை. அவருடைய தம்பியை வச்சுக்கிட்டு அவங்க தம்பிகளுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு அவங்க உறவினர்களுக்கு பினாமிகளுக்கு ஒப்பந்தம் கொடுத்துட்டு லஞ்சம் வாங்கிட்டு ஊழல் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு எடப்பாடியை விட அதிகம் யார் கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வேலுமணி தான், உள்ளாட்சித்துறை அமைச்சர் தான் அதிகமான அளவு கொள்ளையடிச்சு வச்சுருக்கிறாங்க. அதுவும் நீதிமன்றம் கவர்னரிடத்தில் மனு கொடுத்து புகார் கொடுத்துருக்குறோம், நீதிமன்றத்தில் இருக்குது. இப்போது 4 மாதம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கலாம். 4 மாதம் கழித்து திமுக ஆட்சிக்கு வரப்போகுது. வந்ததற்கு பிறகு அதையெல்லாம் தூசி தட்டி எடுத்து உரிய நடவடிக்கை நிச்சயமா திமுக எடுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எடுக்கும் என்ற நம்பிக்கை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி நீங்க சொன்ன பிரச்சனைகளை பத்தி கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கேன். என்ன நம்புங்க, என்ன நம்புறீங்களா? நம்புவீங்களா? இந்த ஸ்டாலினை நம்புவீங்களா? நம்புங்க. அதனால தீர்மானம் ஒன்று நிறைவேற்ற போறேன். இப்போ உங்களுடைய ஆதரவோடு நிறைவேற்ற போறேன். அதிமுக அரசை அப்படின்னு நிராகரிப்போம்னு நீங்கள் சொல்லணும். அதான் தீர்மானம். அதிமுக அரசை நன்றி. வணக்கம்.